இமானுவேல் காஸ்பிள் மினிஸ்ட்ரிஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். என் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களோடு இருந்து எல்லாவற்றிலும் உங்களை வழி நடத்த வல்லவராயிருக்கின்றார். இன்று தினத்தின் தியானத்திற்காக சகரியா 4:6 பகுதியை உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் என் சேனைகளின் கர்த்தராகிய தேவன் கூறுகிறது என்னவென்றால், பலத்தினால் செய்ய முடியாததை, உன் திறமையினால் செய்ய முடியாததை, உன் ஆட்களின் ஆலோசனையினால் செய்ய முடியாததை என் தேவ ஆவியானவர் செய்து முடிக்க வல்லவராயிருக்கின்றார். அவர் உயிர்ப்பிக்கின்ற ஆவியானவர் மரித்தவர்களையும் உயிரோடு எழுப்பக்கூடிய ஆற்றல் பெற்றவர். மாத்திரமல்ல, அவரே விடுவிக்கின்ற ஆவியானவர். எந்த சோதனையிலும் போராட்டங்களிலும் அகப்பட்டவர்களை அவர் விடுவிக்க போதுமானவராயிருக்கின்றார். வெள்ளம் போல் உனக்குரோதமாய் சத்ரு வந்தாலும் அவர் உனக்காய் ஜெயக்கொடியை ஏற்றி உனக்கு எல்லா காரியங்களிலும் ஜெயம் தர வல்லவராயிருக்கின்றார். ஆனபடியால் என் வேதம் சொல்லுகிற வண்ணமாய் நீ அவர் மேல் தாகம் உள்ளவனாய் இருப்பாய் என்று சொன்னால், தாக உள்ளவன் மேல் தம்முடைய ஆவியை ஊற்றுகிறதான தேவன் இந்நாளிலும் பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு இருந்து வழி நடத்தும்படியாக அவரை நோக்கி கூப்பிடுவாய் என்று சொன்னால், உன்னில் முடியாதவைகளை அவர் சாத்தியமாய் செய்து காரியங்கள் கைகூடி வரும்படி உன் வாழ்க்கையில் ஜெயம் தர வல்லவராயிருக்கிறார். நான் உங்களுக்காய் ஜீவிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள ஆண்டவரே, நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் எங்களுக்கு நல்கியிருக்கிற உம்முடைய தூய ஆவிக்காக நன்றி ஆண்டவரே. ஆம் தகப்பனே, எங்கள் ஏழாமையில உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை உயிர்ப்பித்து எங்களுக்கு வேண்டிய நன்மைகளை நல்கி தடைகள் மத்தியிலே ஜெயத்தையும் நல்க நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் நன்றி. தேற்றவாளனாகிய எங்கள் தூய ஆவியானவரே, நீர் எப்பொழுதும் எங்களோடு வசமாய் இருக்கிறபடியால் நன்றி. இன்று தினத்திலும் உம்முடைய பிள்ளைகளோடு இருந்த வழி நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. May the presence of God be with you and encourage you in all your path of life.